சபைக்கு எழுதும் போது அவர் சொல்கிறார், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி உள்ள என்பதில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவராகிய நான், அல்லேலூயா. அவன் எப்படி இருந்தான் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேகரை சிறைப்படுத்தி அநேகரை கொன்று கொலை செய்யும்படி காவல் நின்றவராகவும், ஸ்தேவானை கொலை செய்யும் போது அவனுடைய ஆடைகளுக்கு காவல்காரனாக இருந்த ஒருத்தர். அவனை தான் கர்த்தர் என்ன சொல்லி அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார். எப்படி? சவுலே சவுலே என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆமென். அவர் நம்மை தெரிந்து கொண்டவர் ஆனபடினாலே யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைச்சதுனால்தான் அழைத்து அவனை என்னுடைய வேலை செய்யும்படியாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் அவனை தெரிந்து கொண்டது நிமித்தமாக தான் என்ன பண்ணுகிறான். இன்னைக்கு அவன் கிறிஸ்துவின் நிமித்தமாய் கட்டுண்டவராக இருக்கிறான். என்னத்தையோ பண்ணி கொண்டிருக்கான். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பல அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்து வந்தான். ஆனால் இன்னைக்கு அவன் பட்டிருக்கிறான், கிறிஸ்துவுக்குள்ளாய் கட்டுண்டவனாக இருக்கிறான். ஏன் என்று சொன்னால் அவனுக்கு தேவன் என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பில் அவன் உறுதியாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டான். அல்லேலூயா. ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான அழைப்பை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நான் கிறிஸ்தவனாக மாற்றப்பட்டிருக்கிறேன், எதற்காக இந்த குடும்பத்திற்குள்ளாய் இருக்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்திற்குள்ளாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் எதற்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அதனுடைய வேதவசனங்களின் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல, ஐந்தாம் வசனம், ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும். இதெல்லாம் நமக்கு தெரியும். நான் ஒரு கிறிஸ்தவன் ஆகிவிட்டேன் என்று சொன்னால் நமக்கு யார் தான்? ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். என்ன விசுவாசம்? அவர் தான் தேவன் என்று சொல்லி, பிதாவானவர் தான் தேவன், குமாரனாகிய கிறிஸ்து தான் தேவன், அதே பரிசுத்தாவியானவர் தான் தேவன் என்று சொல்லி இந்த மூவரும் ஒருவர் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கிறது. அதனாலதான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், ஒரே ஞானஸ்தானம், பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய அந்த தேற்றவாளனின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறோம். இதுக்குள்ளே எல்லாம் நாம கடந்து வந்தோம். இதுக்குள்ள கடந்து வந்த பின்பும் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோமா என்பதுதான், இல்லது அதற்கு அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்கிறோமா என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய இரண்டாம் வசனத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் பொறுமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் மாறும் போது நமக்கு ஒரே சரீரமும் ஒரே ஆவியுமாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன உள்ளவராய் இருந்தார்? நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார், மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். ஆமீன். அதற்கப்புறம் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவராய் இருந்தார், சமாதான கட்டினால் ஆவியில் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு. இதெல்லாம் அவர் என்ன வருத்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் செய்தார். அவர் அதை செய்ததனால்தான் நம்மளை என்ன பண்ண சொல்கிறார், நீங்களும் உங்களை அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்.
உங்களுடைய அழைப்பு என்னது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீர்கள்? ஒரே கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறீர்கள், ஒரே விசுவாசத்தை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள், ஒரே ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கு? மனத்தாழ்மை இருக்கிறதா? நீதிய ஒருமை இருக்கிறதா? ஹல்லேலூயா! சாந்தம் இருக்கிறதா? ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கும் தன்மை இருக்கிறதா? இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆமே. முழுசு இருக்கான்னு கேட்டா சுத்தமா கிடையாது. ஆமே. எனக்கும் கிடையாதான். ஏன்னா நாம் யாரு? எல்லாரும் யாரு? மனுஷர்கள். மனுஷர்கள்ல இந்த சின்ன சின்ன குறைகள் கொஞ்சம் இருந்து கொண்டுதான் இருக்கு. நாம் யாராய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய அழைப்பு என்ன? அல்லேலூயா! கடந்த நாள் நாங்க ஸ்கூலுக்கு போறோம். எங்க? படிக்கிற பசங்க யாரு? ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் யாரா இருக்கணும்? ஸ்டூடெண்டா இருக்கணும். அப்ப சபைக்கு வர விசுவாசிகள் யாரு? விசுவாசிகள். விசுவாசிகள் விசுவாசிகளா இல்லாம எப்படி இருக்கணும்? விசுவாசிகளா தான் இருக்கும். அலையிலையா ஒவ்வொரு வாத்தியாரையும் டீச்சர்ஸை பார்த்து பார்த்து போறோம். கடைசி ஒரு வாத்தியாரி பார்த்தோம். அலையிலையா அவர் தான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. யார? ஸ்டூடெண்ட். ஆமே. நல்ல பிள்ளைதான். ஆமே. நல்ல பிள்ளைதான். ஆனா எக்ஸாம் எழுதும் போது மார்க்ல என்ன பண்ண மாட்டாங்க? நல்ல பிள்ளைன்னெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டாங்க. மார்க் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார், பேச மாட்டா, பேசாத மாதிரி தெரியும். அவதான் கிளாஸ்ல ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா! எனக்கு தெரியாது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி வாத்தியார் பாத்துக்கிட்டு இருக்க. அப்புறமா தான் அவன் சொன்னான், அவர் வருவாரு என்ன கவனிக்கதே இல்ல. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா! வாத்தியார் எப்ப வருவாருன்னா தெரியாது, அவரை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆமே. ஒரு நாள் சொல்லுவார் அவர், நீ நல்ல விசுவாசியா அவிசுவாசியா? ஹல்லேலூயா! உன்னுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நீ நடந்து கொள்ளுகிறாயா என்று சொல்லி ஒரு நாள் தேவன், ஆமே, அவர் சாட்சி சொல்லுவார். எங்க? பிதாவுக்கு முன்பாக புஸ்தகம் திறக்கப்படும். ஆமே. அன்னைக்கு உன்னுடைய பெயர் அங்க இருக்க வேண்டும். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டதா இருக்க வேண்டும். இன்னைக்கு வேணா அட்டெண்டன்ஸ்ல இருக்கலாம். அல்லேலூயா! ஆமே. ஆனால் பாசாகிற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால நம்முடைய அழைப்பை தெரிந்து கொண்டு நாம் அதற்கு பாத்திரம் உள்ளவர்களாய் மாற முடியும். வேறொரு வேதபதி கூட தேவனுடைய அழைப்பை பற்றி சொல்லி இருக்கிறது. பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனத்தை பாத்தீங்களா? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. ஹல்லேலூயா! ஆமென். அப்போஸ்தலனாகிய இந்த பேதுரு எழுதும்போது எழுதுகிறார், என்ன சொல்கிறார்? ஆகையால் சகோதரரே, சகோதரிகளே, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. நம்மை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக சொல்கிறார், அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதல்களையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. காலம் புதாததாக இருக்கிறபடினாலே நம்மை தாமே காத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதன் கீழ்ப்பதியில் அவர் சொல்லியிருக்கிறார், இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை என்று சொல்லி. அல்லேலூயா!
எவைகளை செய்தார் அதனுடைய மேற்பகுதியை நீங்க வாசிங்க அவருடைய மூன்றாம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன் தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறியினது அன்றி இச்சையினால் உலகத்தின் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொழுது மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கண்ணியற்றவர்களுமாய் இருக்க கூடாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போன குருடனாயிருக்கிறான். வேத வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது, திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறது. நாம் எல்லாரும் முன்னாடி பார்த்த வேத வசனத்தின் படியாய் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்துவிட்டோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்தவர்கள் பின்னிட்டு என்ன பண்ண பண்றாங்க, திரும்பி பார்க்க கூடாது. இங்க அழகாய் சொல்லி இருக்கிறது என்ன பண்ணுமா, உலகத்தில் இருக்கிற இச்சையிலிருந்து விலகி ஓடி இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுடைய பெருமாள் பொறுமை வேணும் இப்படி ஒவ்வொரு காரியங்களை தேவன் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு விசுவாசிக்கு என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலையும் அவர் சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், ஞானம் என்பது என்ன? அந்த வேத வசனத்தை பார்த்து கடந்து செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இல்ல இல்ல, அதில் ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 1:26 வசனத்தை வாசிங்களேன். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். வசனத்தின்படி ஞானிகள் அடைகிறில்லை, வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் ஞானவான்களாக இருக்கிற நாம் உலகத்திற்கு யாராக இருக்கிறோம்? பைத்தியமாய் இருக்கிறோம். மறைந்து போன பரிசுத்தவான் ஜஸ்டின் பிரபாகரன் ஐயா பாடும்போது ஒரு பாட்டு கூட பாடுவாரு, நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யார், நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு பெருமை புகழ் ஆக்கி கும்பை என்று தள்ளிடே. நீ துடித்து போடும் அழைப்பை போல காணப்பட்டாலும் நீ பாடுக்காக பெருமை புகழ் ஆக்கி கும்பை என்று தள்ளிடே. நீ துடித்து போடும் அழைப்பை போல காணப்பட்டாலும் நீ பாடுக்காக உலகை தள்ளிடே.
காரணங்கள் இருக்கிறது. நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியங்களையும்
நாம் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி கொண்டு வருகிறோம். அதுல இதுவும் ஒன்று. என்னது? தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அது குடும்பத்தில யாராலும் சரி, வெளியில யாராலும் சரி, வேலை ஸ்தலங்கள்ல யாராலும் சரி, எங்கயா இருந்தாலும் சரி. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லுவதை சொல்லி சொல்லினாரு. எங்க? பேதுரு. பேதுரு சொல்லும்போது சொன்னாரு, நம்ம என்ன பண்ணுமா? அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஞானத்திலே ஞானத்தோட என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். பொறுமையோட நீடிய சாந்தம் இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி வரும்போது அவர் கடைசி என்ன சொன்னார்னு சொன்னா, அன்பு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. வேத புத்தகத்தில் இருந்து ஒன்று ரெண்டு நபர்களை குறித்து மாத்திரம் பார்த்து கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். நாம் எப்பொழுதும் பார்த்த போல ரெண்டு போன வாரத்துக்கு முதல் வாரம் பார்த்த ஒரே ஒரு நபரை குறித்து மறுபடியும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். யார் என்று சொன்னால், யோசேப்பு. யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. யார்? யாக்கோபினுடைய 12 புத்திரர்களிலே ஒருவர். இந்த யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணிவிட்டார்கள்? விட்டு போட்டார்கள். என்ன விட்டு போட்டார்கள்? எகிப்தியர்களுக்கு விட்டு போட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை யாராவது அப்படி விட்டு போட்டாங்கன்னா நமக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம். எப்படி? இந்த வேதவசனம் சொன்னது போல, தீமைக்கு தீமை செய்யாம, உதாசீனத்திற்கு உதாசீனம் செய்யாம. அல்லேலூயா. எபேசியரின் புத்தகத்தில் சொன்னது போல, அங்க என்ன சொல்லி இருக்கு? எபேசியரின் புத்தகம் 4 அதிகாரம். மிகுந்த மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஜாக்கிரதையா இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஒரே அழைப்பிற்கு அழைக்கப்பட்டது போல. அல்லேலூயா. இவனுக்கு தெரியும். யாருக்கு? இந்த யோசேப்புக்கு என்னுடைய அழைப்பு என்ன என்று சொல்லி. அவன் சிறுவயது முதலே தீர்க்க தரிசன வரங்களை உடையவனாக இருந்தான். அதற்குள்ள அர்த்தம் அவனுக்கு ஒருவேளை அன்னைக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அவனுடைய தாய் தகப்பனார்களுக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவன் தன்னுடைய தகப்பனுக்கு, உலக பிரகாரமான தகப்பனுக்கு முதலாவது என்ன உள்ளவனாய் இருந்தான்? பெரிய உள்ளவனாய் இருந்தான். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஏன் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரர்கள் செய்து வருகிற தவறை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் அந்த தவறுகளை செய்யவில்லை. ஆமே. அப்ப இவரே ஏதாவது செய்துகிட்டே இருந்திருப்பாங்க. இவன் போய் எல்லா விஷயங்களையும் சொல்றதுனால இவனுடைய சகோதரர்கள் ஏதாவது இவரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வேத புத்தகத்துல எழுதது. அதனால்தான் அவன் பொறுமையோடையும் சமாதானத்தோடு கூட என்ன பண்ணி கொண்டிருந்தான்? தன்னுடைய சகோதரர்களை நேசிக்கிறவனாக இருந்தான். அதனாலதான் அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய தகப்பன் இவர்கள் ஆடுகளை மேய்க்க போற போது அவருடைய தகப்பன் என்ன சொன்னாரு? நீ போய் அவர்களை பார்த்துக்குமான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்? கிளம்பி போகிறான். அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் என்ன பண்ணிருப்பான்? நான் போக மாட்டேன், நான் போனா அவங்க என்ன அடிப்பானுவன். அங்க என்ன பாக்குறதுக்கு யாரும் கிடையாது. நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் அடிப்பானு சொல்லி கண்டிப்பா சொல்லிருப்பான். ஆனால் அவன் எப்படி உள்ளவனாய் இருந்தான்? மனத்தாழ்மை உள்ளவனாய், தன்னுடைய சகோதரர்களை நேசிக்கிறவனாய் இருந்தான். அதனாலதான் அவனுடைய சகோதரர்களும் எகிப்துல போய் தன்னுடைய தகப்பன் எல்லாம் மரணம் அடைந்த பின்பு, யாரு? யாக்கோபெல்லாம் மரணம் அடைஞ்சிட்டாரு. யாக்கோபை போய் அடக்கிட்டு வந்துட்டார்கள். வந்த பின்பு அவருடைய சகோதரர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அவருடைய ஊழியக்காரத்தில் சொல்லி அனுப்புகிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17 நீங்கள் அதற்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவரோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை
அவர் உயிரோடே காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அல்லேலூயா. அதே வேதவசனத்தில் சொல்லி இருக்கிறது ஆதியாகமத்தி புத்தகம் 45 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்களேன். என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு அவரை அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் எனப்பட்டினார்கள் விட்டு போட்டார்கள். சின்ன வயசுல வாலிப பிராயத்திலே தன்னுடைய தகப்பனோடு கூட தன்னுடைய குடும்பத்தோடு கூட அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை என்ன பண்ணி விட்டார்கள் விட்டு போட்டார்கள். எவ்வளவு 20 வெள்ளி காசுக்கு அவனை விட்டு விட்டார்கள். ஆமே. அவன் எங்க போயிட்டான்? எகிப்திற்கு கடந்து போறான். அங்க போய் அநேக துன்பங்கள் அநேக கஷ்டங்கள் அநேக பாடுகள் எத்தனையோ வருஷம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். ஜெயிலுக்குள்ள அவன் தீர்க்க தரிசனம் பார்த்து சொல்றவன இப்படி இப்படி நடக்கும்டா நீ அங்க போன பிறகு என்னை நினைத்துக் கொள்ள என்று சொன்னான். அவன் வெளியே போய் 2 வருஷம் மறந்து போய்விட்டான். அல்லேலூயா. எவ்வளையோ துன்பங்களுக்கு மத்தியிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அவன் என்ன பண்ணல தன்னுடைய விசுவாசத்தையும் தன்னுடைய எதற்காக அழைக்கப்பட்டானோ அந்த அழைப்பில் இருந்து அவன் மாறவில்லை. அல்லேலூயா. முதலாவது போத்திபாரின் வீட்டிலையும் அவன் தவறு செய்யவில்லை. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. யாரும் என்னை பார்க்கவில்லை. ஆமே. ஆனால் ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. அந்த யோசேப்புக்கு இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய அழைப்பை அவன் உறுதிப்படுத்திக் கொண்டான். தேவன் எதற்காக என்னை அழைத்தார்? அந்த 45 வசனம் 45 அதிகாரம் 5 வசனத்திலே சொன்னது போல நீங்கள் என்னை விட்டு போட்டது நிமித்தம் சஞ்சலப்பட வேண்டாம். இந்நாளில் நடந்து வருகிறபடி அநேக ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் ஜீவ ரட்சனை. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். நம்முடைய வாழ்வில் வருகிற கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் வருங்கால மகிமைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சில சில சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் அடிக்கடி வரும். நம்ம நினைப்போம் எதற்காக எனக்கு இது வருகிறது என்று சொல்லி இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வருவதற்காக தான். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா. ஆமேன். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வருகிற துன்பங்களையும் கஷ்டங்களையும் நாம் சகித்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாகி இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி சகித்துக் கொள்ளணுமா? அன்போடும் ஞானத்தோடும் பொறுமையோடும் தெய்வ பக்தியோடும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சகல நற்குணத்தோடும் நான் என்ன வேண்டும் நம்முடைய அழைப்பை காத்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். இரண்டாவதாக ஒரு நபரை குறித்து பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 அதிகாரம் 5-12 வாசிங்க. தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவன் சமாதானம் தான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்டு என்னோட கூட பலிவிருந்துக்கு வாருங்கள். அபிஷேகம் பண்ணி என்றார். இந்த தாவீதை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும்
இரண்டாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பின்பு அநேக நியாயாதிபதிகள் அவர்களை நியாயம் விசாரித்து வந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணார்கள், எங்களுக்கு நியாயாதிபதி வேண்டாம், ராஜா வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் இடத்துல கேட்ட போது தேவன் சொன்னார், அவர்கள் கேட்கிறபடி நீ என்ன பண்ணு, அவர்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. முதலாவதாக சவுலை தேவன் அவர்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சவுல் என்ன பண்ணுகிறான், தேவனுக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாய், அல்லேலூயா, தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அன்பான தேவஜனங்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிறது ஒரே ஒரு காரியம் தான், என்னது, அவருக்கு பயந்து அவருடைய சத்தத்திற்கு அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவது மட்டும்தான். அப்படி இருந்தா மட்டும்தான் தேவ ஆசீர்வாதம் கடந்து வரும். அந்த கீழ்ப்படிதல்ல ஒரு சின்ன தவற அவன் பண்ணினது நிமித்தமாய் அவருடைய ராஜபாரத்தை தேவன் புறக்கணித்தார். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், நான் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது எனக்கு விசனமாய் இருக்கிறது என்று சொல்லி. முதலாவது தேவன் எங்க சொன்னார், விசனமாய் இருக்கிறது என்று சொல்லி, மனுஷனை உண்டாக்கினது எனக்கு விசனமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இரண்டாவதாக தேவன் சொல்கிறார், இந்த சவுலை நான் ராஜாவாக என்னுடைய ஜனங்களுக்கு அதிபதியாக அபிஷேகம் பண்ணது எனக்கு விசனமாய் இருக்கிறது. அதனால் நீ என்ன பண்ணு, கிளம்பி பெத்லகேமுக்கு போ. அல்லேலூயா. அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், ஈசா என்கிற மனுஷன். அவருடைய குமாரர்களில் ஒருவனை எனக்கு என்னுடைய ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. அப்ப இவர் என்ன பண்ணுகிறாரு, சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு அந்த தேசத்திற்கு கடந்து செல்கிறான். அங்க போன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் தீர்க்க தேசி வாரான்னு பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா சாமுவேல் தீர்க்க தேசி சொல்லுகிறபடி எல்லாம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட மனுஷன், அவன் சின்ன வயசுல இருந்தே சாமுவேல் தீர்க்கதரிசி என்பவர் சிறு வயதில் இருந்து தேவனுக்கு பயந்து ஆசாரியனுக்கு பயந்து தெய்வ சபையில் வளர்ந்த ஒரு மனுஷன். சின்ன வயசிலே அவரோடு கூட என்ன பண்ணார், தேவன் பேசினான். அல்லேலூயா. அதனால்தான் சவுல் கூட என்ன பண்ணாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி இறந்து போன பிறகு கூட அவர் கூட பேசணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னு சொன்னா பெலிஸ்தியர்கள் எழுப்பி வந்து விட்டார்கள். ஆமே. அவர் போய் கேட்டார், நான் யார் கூட பேசணும், சாமுவேல் தீர்க்கதரிசி கூட பேசணும், அதுக்காக நாம் கடந்து செல்ல வேண்டாம். இங்க என்ன சொல்லி இருக்குது, அப்படிப்பட்ட மனுஷன் இந்த தேசத்திற்கு கடந்து வந்த போது ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள், பயப்படுகிறார்கள். சமாதானமானு கேட்ட உடனே சமாதானம் தான் அப்படின்னு சொல்லி இவரு ஈசாயை பார்த்து, நான் பலி விருந்துக்கு வந்திருக்கிறேன், நீ பலியை என்ன பண்ணு, ஆயத்தம் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு என் கூட பலி விருந்தில இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உன்னுடைய குமாரர்கள் எல்லாம் வர சொல்லு என்று சொல்லி. அல்லேலூயா. ஒவ்வொருத்த நாய் கடந்து வருகிறார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ ஒரு சிலர். இவருடைய குமாரர்கள் ஒவ்வொருத்தராய் கடந்து வருகிறார்கள். முதலாவது எலியாப் கடந்து வருகிறார், இரண்டாவது அபினதாப் கடந்து வருகிறார், மூன்றாவது சம்மா கடந்து வருகிறார். இரண்டாவது மகன் கடந்து வந்தபொழுது அவன் பயங்கர பலசாலியாக இருந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால் சவுலை குறித்து சொல்லும் போது வேதவசனம் சொல்லி இருக்கிறது, அந்த தேசத்திலே எல்லாரும் அவன் ஓடைக்கு கீழே இருந்தார்களாம். அல்லேலூயா. எந்த இஸ்ரவேல் தேசத்திலே சவுலுடைய தோளுக்கு கீழ்தான் அந்த அளவுக்கு அவன் பலசாலியாகவும் உயர்ந்தவனாகவும் பார்க்கறதுக்கு அவனும் அழகா தான் இருந்தான். அல்லேலூயா. அப்ப இந்த சம்மாவும் அதற்கு ஏற்றார் போல்தான் இருந்திருப்பான். அதனால்தான் கர்த்தர் அவன் சம்மா கடந்து வந்த போது சொன்னார், நீயோ இவருடைய முகத்தை பார்க்கிறாய். அல்லேலூயா. தேவன் மனுஷன் பார்ப்பது போல பார்க்கிறதல்ல, மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி. அப்படி அவருடைய எல்லா பிள்ளைகளும் கடந்து சென்று விட்டார்கள். அப்பதான் அவர் கேட்கிறார், உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று சொல்லி. அப்பதான் அவன் சொல்றான், இல்ல இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவன் பாலு பையன், அவன் அவன் வீட்டுல அடங்கி இருக்க மாட்டான். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், ஆடு வைக்க அனுப்பியிருக்கேன். அப்படியே சொல்றாரு, இல்ல அவன் அவன் அடங்காதவன் எல்லாம் இல்ல, அவன் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன். அல்லேலூயா. அவன் ஆடு மேய்க்க சொன்னா அவன் ஆடு மேய்ப்பான். அல்லேலூயா. அவன் கர்த்தரை துதிக்கிறவனாவும் இருந்தான், தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற என்ன வேலை சொன்னாலும் ஆடு மேய்க்க சொன்னா ஆடு மேய்ப்பான், வீட்டை கழுவ சொன்னா வீட்டையும் கழுவான். அல்லேலூயா. கடைக்கு போடானா கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கிட்டு பேலன்ஸ, ஆமா அதுல எனக்கு ஸ்கூல்ல போய் சாக்லேட் வாங்கணும்னு சொல்லி என்ன பண்ண மாட்டான். ஆமா. எங்க வீட்டுல ஒரு ஆள் இருக்கு, அவர்கிட்ட வேலை சொன்னா
எனக்கு முதல்ல காசு தான், அதுக்கப்புறம் தான் வேலை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, அப்படி கிடையாது. தன்னுடைய தகப்பன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவனாக இருந்தான். தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். அதனால்தான் அவனோட சரி இவரெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், ஆடு மேய்க்கிறதுக்கு விட முடியும். பலசாலியாவே கிடையாது. அப்படி பார்த்தா இந்த சம்மாவை குறித்து சொல்லும் போது சாமுவேல் அவரை பார்த்த உடனே இவரை தான் கத்தர் என்ன பண்ணிருப்பாரு, பலசாலியா இருக்கிறதுனால இவரை தான் ராஜாவாக அபிஷேகம் பண்றதுக்கு தெரிந்து கொண்டாரோ என்று சொல்லி அவன் நினைச்சதுனால ஆடு மேய்க்கிறதுக்கு யாராவது விட்டுருக்கணும், சம்மாவை தான் விட்டுருக்கணும். ஏழு தர எவனாவது கொள்ளை அடிச்சுட்டு போவாங்க தான் அவன் தான் என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும் பலசாலியா இருக்கிறதுனால. ஆனால் இந்த இளையவனை அனுப்பியிருக்கிறார். உடனே சாமுவேல் சொல்கிறார், அவனையும் அழைப்பி, அவனை வரச்சொல்லு, அவன் வராம நான் என்ன பண்ண மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவனையும் வரவழைத்தார்கள். அவன் வந்த பருவத்தை சொன்னான், இவன் தான் இவனை அபிஷேகப்பட்டு. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி தன்னுடைய தாசனாகிய சாமுவேலுக்கு சொன்னான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுடையவனுமாய் இருந்தான். அவனிலே ஒரு பழுதும் இருந்த மாதிரி தெரியல, ஒரு குறையும் இருந்த மாதிரி தெரியல. ஹல்லேலூயா. ஒரு ராஜா இருக்கிறார், இருக்கும் போதே என்ன ஒரு ராஜாவை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியப்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இவன் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாகவும் தேவனை துதிக்கிறவனாகவும் தேவனுக்கு பிரியப்படுபவனாக இருந்தபடியினால்தான் தேவன் என்ன பண்ணார், இவனை ஆமா ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய சகோதரர்களுக்கு முன்பாக தைல குப்பியை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனா இந்த விஷயம் யாருக்கு தெரியாது, சவுலுக்கு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டார்கள். அதற்கு பின்பு என்ன நடக்கிறது, யுத்தம் நடக்கிறது. எதற்காக நான் சொல்லி வருகிறேன், நாம பார்த்த முதல் வசனத்தின் படியா என்ன சொல்லி இருக்கிறது, தீமைக்கு தீமை செய்யாமல் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள பாத்திரமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவதாக யோசேப்பு என்ன பண்ணாரு, தன்னுடைய சகோதரர்கள் செய்த துரோகத்திற்கு ஒரு தண்டனையும் செய்யவில்லை. ஹல்லேலூயா. மாறாக தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் அவன் போஷித்தான். அந்த இஸ்ரவேல் மன்னிக்கணும், எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அவன் போஷிக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். அவன் எகிப்துல இருக்கும் போது அவனுக்கு கீழே பார்வோன் முத்திர மோதிரத்தை வர என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த தேசத்துல. ஆனால் அவன் என்ன பண்ணல, பண்ணல. தன்னை மறந்த அந்த ஜெயில இருந்து ஒருத்தன் போனானே, ரெண்டு வருஷம் போய் மறந்துட்டானே. நம்மளா இருந்தா என்ன பண்ணணும், அறிவு கட்டவன் சொல்லி ரெண்டு மூணு திட்டெல்லாம் திட்டிருப்பான். அவன் அவனையும் பழிவாங்க, தன்னுடைய சகோதரர்களையும் பழிவாங்க. குளியல தூக்கி போட்டாங்க முதல்ல. ஆமே. குளியல தூக்கி போட்டு போயிருந்தாலும் வேற யாராவது வந்து வெளியில தூக்கி விட்டுதான் மறுபடியும் போயிருப்பான், அப்பா கிட்ட போயிருப்பான். அதனால தான் அவனை என்ன பண்ணாங்க, வித்து போட்டாங்க. இவை அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களையும் அவன் நேசித்தான், தன்னுடைய சகோதரர்களை நேசித்தான். தீமைக்கு தீமை செய்யவில்லை, உதாசீனப்படுத்தினவர்களை அவன் உதாசீனப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது. ஹல்லேலூயா. இவர் என்ன பண்ணுகிறான், இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டார்கள். ஒரு யுத்தம் நடக்குது, யுத்தத்துக்கு தன்னுடைய சகோதரர்களாகிய மூன்று சகோதரர்களும் மூத்த சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க யுத்தம் நடக்குது, தன்னுடைய தகப்பன் மறுபடியும் கூப்பிட்டு இவனை என்ன பண்ணுகிறார், நீ போய் உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பார்த்துட்டு வாழ்ந்தது, இவன் போறான், அங்க யுத்தம் நடக்குது. யுத்தத்துல பார்த்த உடனே கோலியாத் என்கிற
ஒரு துன்மார்க்கன் தேவ ஜனங்களுக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவன் தூஷண வார்த்தைகளை எடுத்துக் கொள்கிறான். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாக சொன்ன தூஷண வார்த்தை நிமித்தமான அவனுக்கு பக்தி வைராக்கியம் உண்டாது. அல்லேலூயா. ஆமென். அப்பதான் அவன் சொல்றான், இவன் என்னுடைய தேவனை நிந்திக்கிறதற்கு இவன் யார் என்று சொல்லி. 18 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்ல தெரியும். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி பட்டயத்தோடும் பிரியமுள்ளவனாய் தேவனை நிந்தித்தது அவனுக்கு வைராக்கியமாக இருந்தது. அதனால அவன் என்ன பண்றான், நான் இவனோட என்ன பண்றேன், யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அங்க இருக்கிற ஜனங்களோடு கூட சொல்கிறான். அல்லேலூயா. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நீ இப்படி சின்ன பையனா இருக்க நீ போய் இடப்படக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. அவன் பெரியவன் கோலியாத்து. அவனை பார்த்து யாரே நடுங்கிறான், இஸ்ரவேல் படைகளே நடுங்கி கொண்டிருக்கிறது. சவுலை குறித்து சொன்ன போது நான் முன்னாடியே சொன்னேன், இஸ்ரவேல் தேசத்துல அவன் தான் யாரு உயரமானவன். அவனை யார பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறான், ராஜான்னு சொல்லிட்டு. இப்ப யார பார்த்துட்டு ஒரு கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த கோலியாத்தை பார்த்து இவன் என்று சொல்கிறான், நான் போய் அவனோட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி. இவன் என்ன பண்ணான், போய் அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இவன் போய் யுத்தம் பண்ணி ஒரு கல்லால அவனை அடித்து அவன் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை வெட்டி தலையை வெட்டி எடுத்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அம்மா அதற்கு முன்பாக சவுல் ராஜா என்ன சொல்றான், அவனை கொல்றவனுக்கு நான் ஒரு பரிசளிப்பேன். என்ன பரிசளிப்பேன்னா என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் சொல்லி. அல்லேலூயா. ஆனால் அந்த டைம் வந்த போது இவன் என்ன பண்ணல, கொடுக்கல, முதல் மகளை கொடுக்கல, இரண்டாவது வேறொரு மகளை அவனுக்கு திருமணம் வைத்து வைத்தான். அப்படி திருமணம் பண்ணி இப்ப முதல் ராஜாவும் இரண்டாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் என்ன வாங்கிவிட்டார்கள், ஒரே குடும்பமாகி விட்டார்கள். அல்லேலூயா. இவன் கோலியாத்தை கொண்டு திரும்பி வரும்போது ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஸ்திரீகள் ஆடி பாடுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி. அப்போ இவ்வளவு படைகளும் நடுங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே தன்னுடைய உயிரையும் அவன் பார்க்காமல் அவன் போய் என்ன பண்ணுகிறான், இஸ்ரவேலை ரட்சிக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறான். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய படையாளிக்கு முன்பாக இன்னைக்கு உலகத்துல அமெரிக்காவையும் சைனாவையும் பார்த்தா ரஷ்யாவை அடி வாங்கி போயிடுச்சு. ஆமென். அமெரிக்காவும் அமெரிக்காவே யாரை பார்த்தா இப்ப பயப்படுது, சைனாவை பார்த்தா பயந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் என்று சொல்லி. ஆனால் இந்த மனுஷன் இந்த சின்ன தாவீது யாருக்கும் பயப்படல. அவன் தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்துக் கொண்டு தன்னுடைய ஜனங்களையும் அல்லேலூயா தன்னுடைய தேவனையும் நிந்தித்த மனுஷனுக்கு விரோதமாக போய் அவன் என்ன பண்ணான், யுத்தம் பண்ணான். யுத்தம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜனங்கள் எல்லாரும் இப்படி ஆடி பாடின உடனே இவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி கடந்து வருகிறது. யாருக்குள்ளாக, சவுலுக்குள்ளாக ஒரு பொல்லாத ஆவி கடந்து வருகிறது. அவன் என்ன பண்ணுகிறான், இந்த பொல்லாத ஆவி கடந்து வந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு பையனை என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். அவன் சுரமண்டலம் வாசிச்சான்னு சொன்னா உன்னுடைய பொல்லாத ஆவி உன்னை விட்டு கடந்து போகும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த பொல்லாத ஆவி எங்க இருந்தா வருது, கர்த்தர் இடத்திலிருந்து தான் வருது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏன், இவனுக்கு எரிச்சல் வந்து விட்டது. யாருக்கு, சவுலுக்கு எரிச்சல் வந்து விட்டது. எப்போ, ஜனங்கள் ஆடி பாடின உடனே. தன்னை விட சின்ன பையனுக்கு ஒரு அதிகாரத்தில் இல்லாத ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும்போது அவனுக்கு என்ன வந்தது, எரிச்சல் வந்தது. அவனுக்கு பொறாமை வந்தது. யாருக்கு, ராஜா. அவன் நல்ல போஸ்ட்ல இருக்கிறான். ஆமென். அந்த தேசத்தினுடைய ஆமா தரப்பத்துல இருக்கிறான். அவனுக்கு எதுக்கு போறாமல், அவனுக்கு கீழதான் அந்த தேசமே இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் தேசமே 12 கோத்திரங்களும் இவனுக்கு கீழே இருக்கிறது, சவுலுக்கு கீழா. இவன் அவனை பார்த்து
போராமை கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாடு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும், ரெண்டு மூன்று இடங்களிலே இவரை கொலை செய்யும்படியாய் இவரை தெரிகிறார். யார்? இந்த சவுல். அப்பதான் யோனத்தான் சொல்கிறான். அவன் என்ன செய்தான்? தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து அவன் நம்ம எல்லாரையும் என்ன பண்ணான்? காப்பாற்றினாலே என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறது. யோனத்தானை 18 அதிகாரத்தில் நினைக்கிறேன், 18 அதிகாரம் 7 வசனம், அதாவது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதே ஒரு சவுல் புத்தகத்திலே 22 வசனத்தை வாசி. என்னென்ன படி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல் ராஜா விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 ஆனால் முடியவில்லை. இப்ப என்ன பண்ணுகிறான்? வேறொரு பிளான இவன் செய்கிறான். எப்படியாவது இவரை பெலிஸ்தர்களிடத்திலே விழ வைத்து விட வேண்டும் என்று சொல்லி பெலிஸ்தரின் 100 நுழைந்தோடினாலே நீ என்ன பண்ணலாம், அவனுக்கு மறுபார் ஆகலாம் என்று சொல்லி. இதை கேட்ட உடனே அவன் போய் 100 என்ன உனக்கு 200 பேரை கொண்டு அவன் என்ன பண்ணான்? அவன் கேட்ட காரியத்தை செய்தான். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த சவுல் என்ன பண்ணல, தாவீதை விடுகிற மாதிரி இல்லை. அவனை தேடி ஒவ்வொரு இடங்களும் போய் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்துல தான் அவன் சொன்னான், வார்த்தையை சொன்னான், இந்த தெள்ளு பூச்சியை தேடியா நீர் வந்தீர். ஹல்லேலூயா. யாரை? இந்த தாவீது என்கிற ஒரு ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன். அவன் அபிஷேகம் பண்ணது கூட யாருக்கு தெரியாது? சவுலுக்கு தெரியாது. சாமுவேல் தீர்க்கதரிசி இவனை யாராக ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டார் என்று சொல்லி கூட அவனுக்கு தெரியாது, சவுலுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் என்ன பண்ணிக்கிட்டான், அந்த ஆடு மேய்க்கிறவனை தேடி போய்கிட்டு இருக்கான். நான் அவனை எப்படியாவது வர பண்ணியே தீருவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் தேவர் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. அதுவும் அவனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? சவுலுக்கு தெரியும். அவனோட கூட யார் இருக்கிறார் என்று சொல்லி, தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அநேக இடங்களில் அவன் புரிந்து கொண்டிருக்கிறான். அவன் அப்படி இருந்தும் அவன் பின்னாடி நடந்தான். கடைசியில கரவல் என்ன பண்ணாரு, இனி இவரை விட்டு வைத்தா தெரியாதான்னு சொல்லிதான் என்ன பண்ணாரு, பெலிஸ்தர் மறுபடியும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்தார்கள். கில்போவா மலையிலே சவுலும் அவனுடைய 3 குமாரர்களும் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல நான் என்ன பண்ண மாட்டேன், கை வைக்க மாட்டேன்னு சொல்லி அவருக்கு எத்தனையோ போல சான்ஸ் கிடைச்சு. யாரை கொள்றதுக்கு? சவுலை கொள்வதற்கு. ஆனால் அவன் என்ன பண்ணல, தீமைக்கு தீமை செய்யவில்லை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மீது நான் என்னுடைய கையை வைக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணான், தீமைக்கு தீமை செய்யாமல் அதுக்கப்புறம் ஒன்று தெரியும் என்ன, அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல் தீர்க்க தரிசியாக இருந்தாலும் என்னை அபிஷேகம் பண்ணிவிட்டது கர்த்தராய். ஹல்லேலூயா. தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நான் இந்த தேசத்திற்கு ராஜாவாக வருவேன் என்று சொல்லி அவனுக்கு நன்றாக தெரியும். ஏன்னு சொன்னா, யோனத்தான் கூட ஒரு முறை போய் சொன்னான். யாருக்கிட்ட? தாவீதிடத்தில். ஒரு நாள் நீ இந்த ராஜ்யத்திற்கு ராஜாவாக வருவீர், உமக்கு அடுத்தபடியாக நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த யோனத்தான் சொன்னான். ஆனால் யோனத்தான் என்ன பண்ணிவிட்டான், அவரும் சவுலோடு கூட மரணம் அடைந்து விட்டார். ஹல்லேலூயா. ரெண்டு நபர்கள், முதலாவதாக யோசேப், இரண்டாவதாக தாவீத். ஆமே. அவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணல, தீமைக்கு தீமை செய்யவில்லை. ஆமே.
தீமைக்கு மாறாக நன்மையை செய்தார்கள். ஒரே ஒரு நபரை குறித்து மாத்திரம் சொல்லி நான் சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். ஒன்று பேதுருவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க. ஒன்று பேதுரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்துக்கு வரவழைத்தவரும் அவருக்கு மூன்றாவதாக தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்தகாரத்தின் ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு பரபலத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாயும் ஆசாரிய கூட்டமாகவும் இருக்கும்படியாக. அவருடைய ஆமே. முதலாவது இரண்டு நபர்கள் யோசேப்பு, தாவீது. மூன்றாவது கடைசியா யாரை பார்த்து கடந்து செல்லாம் என்று சொன்னால் மோசேயை குறித்து பார்க்கலாம். இந்த மோசேயும் எகிப்து தேசத்திலே பிறந்த ஒரு யூதன். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் தான். இவன் சின்ன வயசா இருக்கும் போதே என்ன பண்ணிட்டார்கள், பார்வோனுடைய அரண்மனைக்கு கடந்து சென்றான். அல்லேலூயா. ஆனால் அவரை வளர்த்தது அவனுடைய சொந்த தாய். அங்க இருக்கும்போது தன்னுடைய சகோதரன் மேல இருக்கிற பாசத்தினால அவன் என்ன பண்ணான், ஒரு எகிப்தியரை கொண்டு போட்டான். இது தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போனோடன அவன் ஓடி போயிட்டான். 40 வருஷம் எகிப்தில் இருந்தான். அதற்கு அப்புறம் 40 வருஷம் அங்க மீதியான் தேசத்திலே போய் வாசம் பண்ணினான். அங்க அவன் திருமணம் எல்லாம் ஆகி இருந்த போது தேவர் அவனுக்கு வெளிப்பட்டார். வெளிப்பட்டு என்ன சொன்னாரு, என்னுடைய ஜனங்கள் என்ன பண்ணிக்கிறார்கள், எகிப்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களை போய் நீ என்ன பண்ணணும், அழைத்துக் கொண்டு கானான் தேசத்திற்கு, பாலும் தேரும் போடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி. ஒரே ஒரு வேத வசனத்தை பார்த்து கடந்து செல்லலாம். யாத்ராபத்தின் புஸ்தகம் 33:12. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரே இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட என்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லையே. அறிவிக்கவில்லையே என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறேன் என்றும் நீ சொன்ன இந்த வார்த்தைகளின்படியே உனக்கு செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி பெயர் சொல்லி அழைத்தேவன் அவர்களை
அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார். நீங்க பாலும் தேரும் ஓடுகிற கானான் தேசத்தில் இருக்கு. நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் அங்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவன் டெய்லி அடிக்கிறான். யாரு? எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தினமும் அடித்து கொடுமைப்படுத்தினார்கள். கொடுக்கிறான்னு சொன்ன சம்பளத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறார்கள். அவர்களுக்கு செய்து வந்த வைப்பலையும் கொடுக்கல, இன்னும் அதிகமாய் வேலை வாங்குகிறார்கள். அவர்கள் இட்ட கூக்குறல் தேவனுடைய சந்நிதியில் எட்டினது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு கஷ்டம். ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்களை அந்த அடிமைத்தனத்த வீடிலிருந்து காப்பாத்தி அலையிலுயா அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் அற்புதமும் அதிசயம் செய்தது யாரு? தேவன். அதை செய்வதற்கு காரணமாய் இவரை மோசேயை பயன்படுத்தினார். அப்படி அவர்களுக்கு நன்மை செய்து வழிகளில் எல்லாம் அவர்களுக்கு ஒன்னும் ஒரு குறைச்சல் இல்லாம. ஆமே. சிக்கன் கேட்டப்போ சிக்கன், பிஷ் கேட்டப்போ பைபிள் அப்படி எல்லாம் இல்ல சொல்றேன். ஆமே. அவர்கள் என்ன விரும்பினார்களோ அதெல்லாம் தேவன் கொடுத்தார். தேவதூதர்கள் புசிக்கிற மன்னாவினால் அவர்களை போஷித்தார். இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் அனுபவித்த ஜனங்கள் யாருக்கு விரோதமாய் குறுகுறுக்கப்பட்டிருந்தான் பொறுமையாய். அல்லேலூயா. அதுதான் நம்ம முன்னாடி பார்த்த முதல்ல பார்த்த வேத வசனம் ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம். நீங்கள் ஒரு காலம் எழுதி விடுவதில்லை. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். உங்களுக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் இதுல சொல்லப்பட்ட அறிவுரைகள் எல்லாம் யாருகிட்ட இருந்தது? மோசே கிட்ட. சகோதர சிநேகம் அவங்ககிட்ட இருந்துச்சு. வேற என்ன இருந்தது? பொறுமை, ஞானம் இருந்தது, ஜாக்கிரதை உள்ளவனா இருந்தான். ஆனாலும் இடப்பட்டான், கொஞ்சம் தவறி விட்டான். அலையிலுயா. அதனால வேதவசனம் சொல்லுது நீங்க எப்பவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி சுற்றி தெரிகிறார். அலையிலுயா. இந்த ஜனங்கள் இடப்பட்டார்கள். அவனுக்கு விரோதமாய் உருவுறுத்திக் கொண்டிருந்ததுனால அவன் இடப்பட்டான். அவனும் எங்க போக வேண்டியவன்? கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டிய மனுஷன். கடைசியில கண்ணால பார்த்துதான் முடிந்தது. எதை? அந்த கானான் தேசத்தை. அவனால் எங்க போட முடியவில்லை, அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இன்னைக்கு நம்மளும் கானானை குறித்து அநேக கனவுகள் கண்டு கொண்டிருக்கிறோம். 1000 வருடம் நான் தேவனோடு கூட அரசாட்சி செய்வேன், அதற்காக தேவன் என்னை தெரிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே என உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதற்காக அழைக்கப்பட்டோமோ மோசேக்கு தெரியும் நான் எதற்காக அழைக்கப்பட்டேன். இந்த ஜனங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜாக்கிரதையா தான் இருந்தான். அந்த எபேசியரின் புஸ்தகத்திலும் சொன்னது போல அவன் என்ன பண்ணான்? மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவனாக இருந்தான், சாந்தமுள்ளவனாக இருந்தான், நீடிய பொறுமை உள்ளவனாக இருந்தான், அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குகிறவனாகவும் இருந்தான். அல்லேலூயா. தன்னுடைய சகோதரி கூட அவனுக்கு விரோதமாய் எழுப்பினான். மீரியாம். அல்லேலூயா. மீரியாம் எழுதுறதுனால அவனுக்கு என்ன வந்தது? புஷ்டம் வந்தது. அப்பவும் அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய சகோதரிக்காக போய் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணான். அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, ஒருத்தன் அவளை பார்த்து காய் துப்புறா, அவ 7 நாளே என்ன பண்ணணும்? சபையில இருந்து வெளியே இருக்கணும் சொல்லி. ஒருத்தன் துப்புனாலே அவன் 7 நாள் வெளியே இருக்கணும்னு சொன்னான். ஒன்ன பார்த்து
அவன் தேவையில்லாத வார்த்தைகளை உண்மை வீணான பழிகளை போட்டது நிமித்தமாய் அவன் என்ன பண்ணணும் அந்த வெளிச்சத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி ஆரேலியா. அப்படி அவன் ஒருவரை ஒருவர் அன்பினாலே தாங்குகிறவனாகவும் சமாதான கட்டினால் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு அவன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தான். அலையா அன்பான தேவஜனங்களை நான் முடித்து விடுகிறேன். மூன்று நபர்களை குறித்து பார்த்தோம். முதலாவதாக யோசி, அவன் தன்னுடைய சகோதரருக்கு விரோதமாக எதுவுமே தீமை செய்யவில்லை. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனுக்கு தீமை செய்தார்கள், அவன் அவனுக்கு அவர்களுக்கு நன்மை செய்தான். இரண்டாவதாக தாவீதை குறித்து பார்த்தோம். அவன் தன்னுடைய மாமனாகிய அவனை ராஜா விட்டுருக்க அல்லேலூயா தன்னுடைய மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டான். இருந்தும் அவளை கொலை செய்யும்படியாய் எத்தனை மணி கொண்டிருந்தான். அல்லேலூயா தன்னுடைய மகனிடத்திலே அவன் கோபப்பட்டான். தன்னுடைய மகனிடத்திலையும் யோனத்தானிடத்திலையும் கோபப்பட்டான். அவனை பார்த்து சொன்னான், பேரியாடி மகனே என்று சொல்லி தன்னுடைய குமாரனை பார்த்து சொன்னான். ஏன்? அவன் அவனுக்கு உறுதுணையாய் இருந்ததுனாலே. அல்லேலூயா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவன் கடைசி வர சவுலுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வந்தான். அவர்களை நேசித்தான். சவுல என்ன பண்ணல, அவன் சான்ஸ் கிடைச்சும் அவனுக்கு விரோதமாக ஒன்றும் செய்யவில்லை. போய் தொங்க என்னது சால்வையில் தொங்கரை மட்டும் அவன் அறுத்து கொண்டு வந்தான். அல்லேலூயா அவனால் என்ன பண்ணிருக்க முடியும், அவனை கொலை செய்திருக்க முடியும். அவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்றோம், நாங்க என்ன பண்ணிடுறோம், தேவனால் அபிஷேகப்பட்ட பற்றி பட்சம் இது கைகளை வைக்க கூடாது. அதெல்லாம் என்ன வேணும், பொறுமை வேணும். ஆமே ஞானம் வேணும். ஞானம் இருந்தாதான் பொறுமை வரும். பொறுமை இருந்தாதான் நீடிய சாந்தம் இருக்கும். நீடிய சாந்தம் இருந்தாதான் உங்களுக்கு சமாதானம் வரும். உங்களுக்கு சமாதானம் இருந்தாதான் நீங்க எல்லாரோடையும் ஐக்கியமாய் இருப்பீர்கள், அன்பாய் இருப்பீர்கள், குற்றங்களை மன்னிப்பீர்கள், அன்பு வரும். அல்லேலூயா ஆமே. மூன்றாவது மோசையை குறித்து பார்க்கிறோம். இந்த மோசை ஜனங்களை வழிநடத்தி வந்தான். ஜனங்கள் வழிநடுங்க உருமுறுத்து கொண்டே வந்தார்கள். அல்லேலூயா. ஆனாலும் இவன் நீடிய பொறுமையோடு கூட இருந்தான். ஜாக்கிரதையா மட்டும் இல்லை, ஒரே ஒரு இடத்துல ஜாக்கிரதையா இல்லை. தேவன் என்ன சொன்னார், நீ போய் ஒருமுறை பேசினையை பார்த்து பேசு என்று சொன்னார். இவன் போய் அடிச்சிட்டான். அல்லேலூயா அடித்தது நிமித்தமாய் எங்க பிரவேசிக்க முடியவில்லை. இந்த உலகத்திற்குரிய காரணங்களுக்குள்ள அவனால பிரவேசிக்க முடியவில்லை. ஆனால் அவனை அடக்கப்பட்டிருந்தது யார், தேவன். அல்லேலூயா தேவன் தான் அவனுடைய சரீரத்தை அடக்கப்பட்டினான். அதனால அவர் அந்த மகிமையின் காரணங்களுக்குள் பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா இந்த உலகத்திற்குரிய காரணங்களில் அவர் பிரவேசிக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த மோசே மகிமை. அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமியில வந்த போது எங்க போனாங்க, ஒரு மலைக்கு ஜெபம் பண்ண போறாங்க. ஜெபம் பண்ண போற இடத்துல யார் வந்தா, அல்லேலூயா மோசேயும் எலியாவும். அல்லேலூயா அந்த அளவு அவன் பொறுமையும் ஞானம் உள்ளவனாய். அல்லேலூயா தீமைக்கு தீமை சரி காணாதா. இந்த மூன்று நபர்களும் தங்கள் குடும்பத்தால் தங்களுக்கு விரோதமாக இருந்த போதும் அல்லேலூயா தன்னுடைய இனஜன பந்துக்கள் அவருக்கு விரோதமாய் இருந்த போதும் தன்னுடைய சுற்றுப்புறத்தால் அவருக்கு விரோதமாய் இருந்த போதும் யாருக்கும் விரோதமாய் இவர்கள் எழுப்பவில்லை. அல்லேலூயா அந்த வேத வசனத்தை மாத்திரம் பார்த்து கடந்து செல்லலாம். ஆமா தீமையையும் வேத வசனத்தை சொல்லுவோம். ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம், தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா நாம் எல்லாரும் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா அதனால நமக்கு யாரும் தீமை செஞ்சாலும் அவர்களை ஆசீர்வதிங்கள். மனசுல வெறுப்பு எதையும் வைத்துக் கொண்டிருக்காது. தீமை செய்கிறவர்களுக்கு அதுக்கு அவர்களுக்கு அதை அவர்கள் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்ம குடும்பத்தாரானாலும் சரி அவங்க எதற்காகத்தான் இருக்காங்க,
நமக்கு தீமை செய்ய தான் இருக்காங்க நீங்க அவர்களை ஆசீர்வதியுங்கள் அந்த பரம கானானுக்குள் பிரவேசிக்க தகுதியுள்ள பிள்ளைகளாய் பாருங்கள் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென் I'm gonna make you mine.